அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார், ஆலிசோல் ராஜ்குமார் சேனல்லேருந்து உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுசுக்கி லெட்ஸ் வண்டியில் ஒரு ப்ராப்ளம். இந்த வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற பேட்டரி கடையில் வண்டி காமிச்சிருக்கிறாங்க. ஸ்பேர் பேட்டரி போட்டு செக் பண்ணும்போது ஷார்ட் சர்க்யூட் காமிக்குது. நெகட்டிவ் ஒயரை ஜாயின் பண்ணும்போது நல்லா ஷார்ட் ஆகிறது தெரியுது. இந்த கண்டிஷனில் போட்டோம்னா ஒயரிங்லாம் எரிஞ்சிடும், பிரச்சனை ஆகிடும். அதனால் நீங்கள் மெக்கானிக் ஷெட்டில் போயிட்டு எலக்ட்ரிக்கல் செக்அப் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கஸ்டமர் நம்மள்ட்ட உடனே வண்டி கொடுக்க போகும்போது செக் பண்ணுறோம், ஷார்ட் ஆகுது, நல்லாவே தெரியுது கரண்ட் வர்றது. அது மாதிரி ஃபியூஸ் பாக்ஸில் ஒயர் லீடு போட்டிருக்கிறாங்க, போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரி, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பாடியில் உள்ள ஷீல்டுஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறோம். டைலைட் ஒயர் ஜாக் கழட்டியாச்சு, அதுமாதிரி செல்ஃப் ஸ்டார்டர் ஒயர் ஜாக் கழட்டியாச்சு, இண்டிகேட்ரு, ஹார்னு, செல்ஃப் ஸ்டார்டர் பட்டன், இண்டிகேட்டர் ஜாக்கு எல்லாமே கழட்டியாச்சு, ஃபியூலர் கேஜ் ஜாக் எல்லாமே கழட்டியாச்சு. இதில் செக் பண்ணும்போது செல்ஃப் ஸ்டார்டர் சுவிட்சில் வர ஒயர் வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ணது ஷார்ட் ஆகிட்டுருக்கு, அதையும் சரி பண்ணியாச்சு. சரி பண்ணிவிட்டு செக் பண்ணும்போதும் ஷார்ட் ஆகுது அப்படிங்கும்போது தான் அதை செக் பண்ணுறோம். கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இதில் ரெக்டிஃபையர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம். பாருங்கள், எல்லா ஒயரையும் ஜாக் கழட்டியிருக்கிறோம், கழட்டியும் ஷார்ட் ஆகுது. அப்போ தான் நம்ம ரெக்டிஃபையர் செக் பண்ணுறதுக்காக ரெக்டிஃபையரோட ஜாக்கை கழட்டுறோம். இதில் ரெக்டிஃபையரில் சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வச்சு தான் அந்த ஜாக் கழட்டுறோம். இது ஜாக் கழட்டிட்டு செக் பண்ணும்போது ஷார்ட் சர்க்யூட் இல்லை. ஸோ இதில் ரெக்டிஃபையர் உள்ளேயே ஷார்ட் ஆகிருக்குது. இது ஒரு நுணுக்கமான பதிவு. இப்போ நம்ம ஃபால்ட் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு விஷயமுமே சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செக் பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இதில் ரெக்டிஃபையர் மாற்றிட்டு பார்க்கும்போது வண்டியில் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ ரெக்டிஃபையரை புதுசு போட்டுட்டு வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13.40 வரைக்கும் காமிக்குது. இது ஒரு சரியான வோல்ட். இந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. இது மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு வந்துருச்சுனாலே கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பதிவு உங்களுடைய அனுபவத்திற்காக. இது மாதிரி இருக்கும்போது வண்டியில் ஒயரிங் எரியறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஓவர் வோல்ட் வந்து ஷார்ட் ஆச்சு அப்படின்னா ஒயரிங்லாம் எரிஞ்சிடும். ஸோ வண்டியில் கம்ப்ளைண்ட் வரும்போது இப்படி செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவு கொடுத்துருக்குறேன். இது மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்களை நம்ம சேனலில் ஆலிஸ்வல் ராஜ்குமார் சேனலில் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். பிடிச்சிருக்கிற வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போடுற பதிவுகள் ஒன்று நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போது நம்ம வயரிங் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஒயரிங் செக் பண்ணி ஜாக்கெல்லாம் மாட்டிட்டு ரெக்டிஃபையர் மாற்றியாச்சு, ஆர்ஆர் யூனிட் மாற்றியாச்சு. இப்போது சரியாக வேலை செய்யுது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன்.